திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நவம்பர் மாத பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நவம்பர் மாதம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புதன் கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரத்து அன்னைக்கு தேய்பிறை சதுர்த்தி திதி அன்னைக்கு தொடங்குது. இந்த நாள் பொன்னாளாக இருக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைய நாட்களில் நம்மளுடைய சேனலில் ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லா வீடியோவுமே நம்ம போட்டிருக்கோம், அதையும் போய் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். மகர ராசிக்குண்டான நவம்பர் மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வக்ரகேதியில் இருந்தார். அப்போ வக்ரகதியில் இருக்கும்பொழுது ஜென்ம சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ 4ஆம் தேதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். அப்போ இந்த ஜென்ம சனியினுடைய பாதிப்பு குறையும். அப்போ 2ஆம் இடத்துல சனி இருக்கும்பொழுது குடும்பம் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள், பண ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாரே தவிர மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். அடுத்து குரு பகவான், இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ராகுவோடு சேர்ந்து வக்ரத்தில் இருந்தார். அப்போ இந்த ராகுவும் உங்களுக்கு விலகிட்டார். அப்போ மகர ராசிக்காரர்கள் இந்த ராகு எது பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாமே சக்ஸஸ் தான். அப்போ அவரும் ராகுவும் நல்லா இருக்கார், இப்போ குருவும் உங்களுக்கு சக்ஸஸான ஒரு காலகட்டங்கள் இருக்கார். அப்போ இதெல்லாமே கொஞ்சம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் பண வரவு, வீடு மனை சொத்துக்கள், நகை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு செவ்வாய், செவ்வாய் யாருன்னா உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி. அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது துலாத்தில் இருக்கிறார். அடுத்து 6ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு வருவார். அப்போ 4ஆம் அதிபதி உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கும்போது நிச்சயமாக தொழில் ரீதியாக, தொழில் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். அப்போ 4, 10 தொடர்பு ஏற்படும் பொழுது கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்கள் தொழில் ரீதியாக என்ன விஷயங்களை பார்க்க நினைக்கிறீங்களோ, யாரை போய் பார்த்தா சக்ஸஸ் நினைச்சிங்களோ அது எல்லாமே நிச்சயமாக இந்த 6ஆம் தேதி வரைக்கும் ஏற்படுத்தி கொடுப்பார். வீடு வாங்கிறது, ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கிறது, நகை வாங்கிறது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அவரே உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு வருவார் 6ஆம் தேதிக்கு மேலே. அப்போ 4 குடையவர் 6ஆம் தேதிக்கு மேலே 11ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ ஆட்சி பலம் பெறும்பொழுது நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது எல்லாமே லாபமாக கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஒரு வீடு மாற்றி போகிறீங்களா, அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்ல யோகங்கள் வேலை செய்யும், அதிக லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் நீசமாகிறார். அப்போ 5 குடையவர் நீசமாகிறார் கேதுவோடு சேர்ந்து, அது 9ஆம் வீட்டில். அப்போ 5ஆம் அதிபதி நீசம் ஆகக்கூடாது. அப்போ 5 குடையர் நீசமாக இருந்தால் குழந்தை சம்மந்தப்பட்ட ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தீங்கன்னா அதெல்லாமே கொஞ்சம் இந்த ஒரு மாத காலங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. அல்லது புதுசாக அதை வந்து இந்த மாதம் தொடங்க வேண்டாம். குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவோ அல்லது குழந்தைகள் மூலமாக ஏதாவது ஒரு மனக்கசப்புகளோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அப்போ அவரே 10ஆம் அதிபதியும் ஆகி உங்களுக்கு 9ஆம் வீட்டில் நீசமாகும்பொழுது தொழிலில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம், அது வந்து உங்களுக்கு இழப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் தொழில் ரீதியாக புதிய நபர்களை சந்திக்கிறது, புதிய விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே எதுவுமே செய்யாமல் இருக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான், இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி. இந்த 6 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்போ வந்து உங்களுக்கு துலாத்தில் இருக்கிறார், அதாவது 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அடுத்தது 6ஆம் தேதிக்கு மேலே அவரும் 11ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ பொதுவாக 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் 11ஆம் வீட்டிலிருந்து நிச்சயமாக கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ 6, 11 தொடர்பு ஏற்பட்டாலே ஏதாவது கடனோ நோய்க்கோ ஏதாவது வரக்கூடிய லாபத்தை செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ ஏதாவது ஒரு உங்களுடைய லாபத்துக்காக கடன் வாங்கி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசாக ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கொடுப்பார். ஆனால் சுக்கரன் நீசமாகிறதுனால பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் முழுமையான உண்மை. அடுத்து அவரே உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 9ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா. அப்போ 9ஆம் அதிபதி 11ஆம் வீட்டிலேருந்து அப்பா மூலமாக லாபங்கள் நிறைய கிடைக்கும், அப்பா மூலமாக உதவிகள் நிறைய கிடைக்கும். மேல்படிப்பு அதாவது படிப்பு மேல்படிப்பு படிச்சுட்டு வேலையே இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கனால இந்த காலகட்டங்களில் அமையக்கூடிய வேலை நிச்சயமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வேலையாக உண்டு. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை உண்டு. இப்போ 1 லட்சம் ரூபா வேலை, ஒரு 50,000 ரூபா வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன சேலரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சேலரிக்குண்டான வேலை வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 9, 11 தொடர்பு ஏற்பட்டால் பூர்வீக சொத்து மூலமாக நிறைய லாபங்கள் கிடைக்கும். அல்லது பூர்வீக சொத்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கேட்டிங்கனாலும் இப்போ எல்லாமே அது நடக்கும். நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள்.
அடுத்து எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் நீசமாகிறார். அப்போ எட்டு குடையவர் பத்தாம் வீட்டில் நீசமாகும் பொழுது நிச்சயமாக என்ன செய்து கொடுப்பார், ஏதாவது ஒரு கடனோ அல்லது வந்து ஒரு கண்டங்களை நிச்சயமாக கொடுத்துருப்பார். ஆனால் இப்போது அந்த எட்டாம் அதிபதியும் சொல்லக்கூடியவர் பதினேழாம் தேதிக்கு மேலே பதினொன்றாம் வீட்டுக்கு வரார். அப்போ மகர ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் பதினொன்றாம் கட்டம் முழுமையாக இயங்கக்கூடிய ஒரு கட்டமாக இருக்குது. பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபம், மூத்த சகோதரன், நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற்ற வேண்டிய ஒரு காலகட்டங்கள், இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும். நிறைய லாபங்கள் கிடைக்கும், எதை தொட்டாலும் லாபம், என்ன பண்ணிங்கனாலும் லாபம். என்ன சார் உங்களுக்கு சனி வேறு நாலாம் தேதி உங்களுக்கு வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் இல்லையா? அப்போ நீங்கள் இத்தனை நாள் ஏதாவது வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு வழிவகைகள் பணம் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட நிச்சயமாக இந்த பதினொன்றாம் கட்டம் இந்த மாதம் வேலை செய்யும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து லாபங்கள், வேலை வாய்ப்புகள், வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தி, அதே போல் யோக ஜாதகமாக அவயோக ஜாதகமாக அப்படிங்கிறத பார்த்து நம்ம சொல்லும்பொழுது 100% நிச்சயமாக பலிதமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றி, மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.